அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பரான காரசாரமாக ஒரு பூண்டு மிளகாய் சட்னி தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் 20 சின்ன வெங்காயத்தை நான் அன்றைக்கி உரித்து வச்சுருக்கேன், அதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுடலாம். வெங்காயம் லேசாக கலர் மாறட்டும், அது வரைக்கும் கிண்டி விடணும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 40 பல்லுக்கிட்ட நான் உரித்து வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம்னா அதுக்கு டபுளாக பூண்டு இருக்கணும். அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இதோட கூட 20-லேருந்து 25 வரமிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாகவே சேர்த்துக்கோங்க. 20-லேருந்து 25 வரைக்கும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்கி விடணும். இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. இந்த அளவு நைஸாக அரைச்சிருக்கணும். நம்ம வதக்கும்போது இந்த எண்ணெயும் அதோடையே ஊற்றி அரைச்சிக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். தாளிக்கும் போது நல்லெண்ணெய் தான் விடணும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு அரைச்சிடலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதோட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட விட்டு கலந்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக சுள்ளுன்னு இருக்கும். இட்லி தோசைக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.